Hi students, this is Alex here. In this video, we will see physical properties of aluminium. This is a silvery white metal. This is low density. That is the value of 2.7. And this is light metal. Yellow metal pole, this is malleable and ductile. Aluminium is also a good conductor of heat and electricity. This is melting point 660 centigrade. இத நம்ம பாலிஷ் பண்ணா ஒரு ஷைனி அட்ராக்டிவ் அப்பியரன்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இதோட ரியாக்ஷன் வித் ஏர். சோ நார்மலா இது வந்து நாட் அஃபெக்டட் பை த ட்ரை ஏர். பட் ஹீட்டிங் அட் 800 டிகிரி சென்டிகிரேட் என்னாகும்னு பாத்தீங்கன்னா அலுமினியம் வந்து பர்ன்ஸ் வெரி பிரைட்லி. அதோட ஆக்சைடு அண்ட் நைட்ரைடு ஃபார்ம் பண்ணும். ஈக்குவேஷன் பாருங்க, அலுமினியம் பிளஸ் ஆக்சிஜன் வந்து Al2O3 வரும், அலுமினியம் பிளஸ் நைட்ரஜன் வந்து AlN வரும், அலுமினியம் நைட்ரைட். அடுத்தது ரியாக்ஷன் வித் வாட்டர். வாட்டரும் பார்த்தீங்கன்னா டஸ் நாட் ரியாக்ட் வித் அலுமினியம். ஏன் அப்படின்னா டியூ டு த லேயர் ஆஃப் ஆக்சைடு ஆன் இட். பட் இப்போ நம்ம ஸ்டீம் பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஓவர் ரெட் ஹாட் அலுமினியம் ஹைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதோட ஈக்குவேஷன் இங்கே இருக்கு, அலுமினியம் பிளஸ் வாட்டர் வந்து Al2O3 ஹைட்ரஜனும் ஃபார்ம் ஆகும். அடுத்தது ரியாக்ஷன் வித் ஆல்கலிஸ். ஸோ இட் ரியாக்ட்ஸ் வித் ஸ்ட்ராங் காஸ்டிக் ஆல்கலிஸ் ஃபார்மிங் அலுமினேட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடோட இந்த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் ரியாக்ட் ஆகும்போது சோடியம் மெட்டா அலுமினேட் கிடைக்குது வித் லிபரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் ஆசிட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அலுமினியம் டைலூட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணும். ஸோ ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அலுமினியம் அண்ட் HCl வந்து AlCl3 ஃபார்ம் ஆகுது, அலுமினியம் குளோரைட் வித் லிபரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். இதுவே அலுமினியத்தை நம்ம டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணும்போது ஹைட்ரஜன் வந்து லிபரேட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், Al பிளஸ் H2SO4 இருக்கு, இது Al2SO4 த்ரைஸ் ஃபார்ம் ஆகி ஹைட்ரஜன் வந்து லிபரேட் ஆகும். பட் அலுமினியத்தை நம்ம கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு லிபரேட் ஆகுது. ஸோ இதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பிளஸ் H2SO4 வந்து Al2SO4 த்ரைஸ் வாட்டர் அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு லிபரேட் ஆகும். நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா அலுமினியம் வந்து ஒரு பவர்ஃபுல் ரிடியூசிங் ஏஜென்ட். இப்போ மிக்சர் ஆஃப் அலுமினியம் பவுடர் அண்ட் அயன் ஆக்சைடு வந்து நம்ம இக்னைட் பண்ணால் நமக்கு வந்து த லேட்டர் இஸ் ரெடியூஸ்டு டு மெட்டல். ஸோ அயன் ஆக்சைடு வந்து அயனாக ரெடியூஸ் ஆகுது. இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து அலுமினோதெர்மிக் ப்ராசஸ். பார்த்தீங்களா அயன் ஆக்சைடு Fe2O3 இருக்குது, அதை நம்ம அலுமினியம் பவுடரோட ஹீட் பண்ணுறோம், அப்போ நமக்கு அயன் கிடைக்குது, அலுமினியம் ஆக்சைடு ப்ளஸ் ஹீட் வந்து லிபரேட் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் அலுமினியம். ஸோ அலுமினியத்தோட யூஸ் வந்து நமக்கு ஹவுஸ்ஹோல்டு யுட்டன்சில்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் கேபிள் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் மேக்கிங் ஏரோப்ளைன்ஸ், ஏன்னா லைட் வெயிட் அண்ட் ஸ்ட்ராங், அதுக்கப்புறம் அதர் இண்டஸ்ட்ரியல் மிஷின் பார்ட்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து அலுமினியத்தோட யூசஸ் நிறைய இருக்குது.